பதினொரு வசனம். யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. அன்பை குறித்த ஆழமான உணர்வு பூர்வமான தேவ செய்தி ஒன்றை கேட்க நேர்ந்த பெயர் கிறிஸ்தவர். ஒருவர் அன்றிலிருந்து தன் மனைவியை உண்மையாய் ஆழமாய் நேசிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். தன் மனைவிக்கு அன்பினால் சில பொருட்களை வாங்கி கொடுத்தார். அன்பு ஒழுக பேச ஆரம்பித்தார். திடீரென்று தன் கணவன் அன்பின் சிகரமாக மாறியதை கண்ட மனைவிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நாள் நீடிக்கவில்லை. பௌர்ணமி நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அமாவாசை ஆவது போல அவருடைய அன்பும் கரைந்து போய் இல்லை என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. அன்பு காண்பிப்பது என்பதும் பிறரை உண்மையாக நேசிப்பது என்பதும் நாம் எடுக்கும் தீர்மானங்களை சார்ந்தது அல்ல. சரீரத்திலே போதிய பலமில்லாத ஒருவன் இன்றிலிருந்து கடுமையாய் உழைக்கப் போகிறேன் என்று தீர்மானம் செய்து விடுவதால் அது சாத்தியத்தை யாக்கிடு விடுமோ? முதலாவது சரீரத்தில் ஆரோக்கியம் பெற எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். பின்னர்தான் உழைக்க முடியும். உண்மையான அன்பு என்பது தேவனிடத்திலிருந்து ஓடுகிற ஒரு ஜீவநதி. அந்த தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படும் போதுதான் அந்த அன்பாகிய ஜீவநதியின் தண்ணீர் நம்முடைய வறட்சியான இருதயத்தில் பாய்ந்து நம்மை அன்பில் வளப்படுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நாம் சுத்திகரிக்கப்படும் போதுதான் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். நாடக நடிகன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக கொஞ்ச நேரம் குறிப்பிட்ட சில பண்புகளை வெளிப்படுத்திவிட்டு மீண்டும் இயற்கையான பழைய நிலைமைக்கு திரும்பி விடுவது போலவே பலருடைய அன்பு காட்டும் அனுபவமும் உள்ளது. உண்மையான அன்பின் இணைப்பு ஆண்டவரால் நமக்குள் ஏற்படாவிடில் யாருக்கும் இதுவே நடக்கும். அன்பு காட்டுவது என்பது ஏரியில் படகோட்டுவது போல எப்போதும் எளிதான ஒன்று அல்ல. சில நேரம் அது மலையேறும் அனுபவம் போன்றது. சில நேரம் புயலை சந்திப்பது போன்ற அனுபவம் அது. அதற்கு தீர்மானம் மட்டும் போதாது, தேவ ஐக்கியமே அதனுடைய முக்கியமான தேவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.